ஹெட்ஜிங் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த crypto.com நீங்கள் வந்து நம்மளோட ரெஃபரல் இங்கே யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா $25 ஒர்த் ஆஃப் சிஆர்ஓ காயின் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அதை வந்து எப்படி அன்லாக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு வீடியோவே மேக் பண்ணி போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் வந்து ஏதாவது கிரிப்டோ பை அண்ட் செல் பண்ணுறதில் லாஸ் ஏற்பட்டுதுன்னா அதுக்கு வந்து நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறமே உங்களோட பை அண்ட் செல் இருக்கணும் அப்படின்னு வந்து நான் கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அக்கௌண்ட் வந்து எப்போ ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா, நம்மளோட ஆனந்த் லண்டன் டு சென்னை அப்படிங்கிற அவரோட சேனல் பார்த்துட்டு நான் ஒரு ரொம்ப நாள் முன்னாடியே வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் வந்து இந்த அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். எனக்கு அப்போ க்ரியேட் பண்ணுறப்ப வந்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா $50 வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிஆர்ஓ காயின் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. பட் அந்த டைமில் நீங்கள் வெறும் 1000 சிஆர்ஓ காயின் வாங்கினீங்க அப்படின்னாவே அப்போ வந்து 4 ரூபாயோ 5 ரூபாயாவோ தான் இருந்தது சிஆர்ஓ காயின். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 9 ரூபீஸ் பாதிக்கு மேலே வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பட் அப்போ வந்து வெறும் 1000 காயின் ஒரு 4000 ரூபாயோ 5000 ரூபாயோ கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதில் வந்து நியர்லி 75% வந்து உங்களுக்கு போனஸாகவே கிடச்சிரும். பட் அந்த டைமில் வந்து எங்களை வந்து வாங்காமல் விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இன்னுமே அன்லாக் பண்ணாத தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி அதை அன்லாக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் ஆனால் நான் இப்போ அன்லாக் பண்ண போகிறதில்ல. பட் ஆனால் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ வாலெட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட எல்லா காயினோட லிஸ்ட் வந்து அதில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோவாகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்ட வந்து 477 சிஆர்ஓ காயின் இருக்குது. பட் ஆனால் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்கில் இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து அன்லாக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது இப்போ நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு $25 ஒர்த் ஆஃப் சிஆர்ஓ காயின் வந்து கிடைக்கும். அந்த $25 வந்து நம்ம எப்படி வந்து அன்லாக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி அந்த சிஆர்ஓ காயினை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரும். இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா சைனப் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 473 காயின் வந்து இருக்குது. அதனோட ஒர்த் வந்து இப்போதைய வேல்யூ வந்து $60. இது எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து இப்போ ஒரு வேளை நீங்கள் சைனப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து $25 ஒர்த் ஆஃப் சிஆர்ஓ காயின் வந்து வரும். நியர்லி ஒரு 170 to 190 காயின்ஸ் வந்து இப்போ கிடைக்கும்னு நினைக்கிறேன் அட் இப்போ இருக்கிற இதுக்குப்படி. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த அன்லாக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதை வந்து நீங்கள் அன்லாக் நவ் அப்படின்னு வந்து நீங்கள் கொடுங்க. கொடுத்துட்டு வியூ த அப்கிரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதையும் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரூபி ஸ்டீல் அப்படின்னு இந்த ரெட் கலர் கார்டு இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அப்கிரேடு ரூபி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ கண்டினியூ அப்படின்னு வரும். இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 500 ரூபீஸ் ஒர்த் ஆஃப் சிங்கப்பூர் டாலர், அதாவது எஸ்ஜிடி ஒர்த் ஆஃப், அது எவ்வளோ அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். நியர்லி வந்து யூஎஸ்டிடியில் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா $370 வரும். ஸோ $370 அளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட சிஆர்ஓ காயினை பை பண்ணி அதை வந்து 180 டேஸ்க்கு நீங்கள் வந்து நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா தான், நீங்கள் லாக் பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த $25 ஆஃப் உங்களோட அந்த கிரிப்டோ கரன்சி வந்து என்ன சிஆர்ஓ காயின் வந்து அன்லாக் ஆகும். அப்போ தான் நீங்கள் வந்து அதை எடுத்து பையோ செல்லோ எது வேணாலும் பண்ண முடியும். ஸோ பர்ச்சேஸ் அண்டு கோல்டு 180 டேஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2842 காயின் வந்து நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து என்னாகும் அப்படின்னா இந்த இது வந்து நீங்கள் வாங்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த 2842 காயினை ஆல்ரெடி பை பண்ணி இந்த அக்கௌண்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டேக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து வரும். அதை வந்து நீங்கள் ஸ்டேக் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா 180 டேஸ்க்கு வந்து உங்களால் அதை வெளியில் எடுக்க முடியாது, விற்கவோ இல்லை எதுவுமே பண்ண முடியாது. 180 டேஸ்க்கு அப்படியே தான் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு அந்த $25 அந்த சிஆர்ஓ காயின் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா அன்லாக் ஆகிடும். நீங்கள் அதை எப்போ வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செல் பண்ணிக்கலாம், இல்லை டெபி வாலெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து நீங்கள் இவ்வளோ ஒர்த் ஆஃப் காயின் வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்ட நியர்லி இப்போ ஒரு 1600 காயின் இருக்குது. ஒருவேளை இது வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த காயின் வந்து குறையும். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக இப்போ இதே வந்து இப்போ 9 ரூபீஸ்க்கு இருக்கிற சிஆர்ஓ காயின் வந்து ஒரு 12 ரூபீஸ் இல்லை ஒரு 13 ரூபீஸ் 14 ரூபீஸுக்கு போச்சு அப்படின்னா, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1800 காயின் ஒரு 2000 காயின் இருந்தாவே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஸ்டேக் பண்ணிவிட்டு அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ இதனோட ப்ரைஸ் ஏறிச்சு அப்படின்னா நான் எங்கிட்ட இருக்கிற காயினை வச்சு இதை அன்லாக் பண்ணிவிட்டு
நான் எடுத்துக்கலான் இருக்கேன். அப்படி பண்ணுறப்ப நான் கட்டாயம் உங்களுக்கு வந்து அதுக்கான வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போடுறேன். ஸோ ஒருவேளை நீ இப்போ நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ ஒருவேளை அப்படி உங்களுக்கு அந்த $25 சிஆர்ஓ காயின் வந்து நீங்கள் ஒருவேளை இந்த சிஆர்ஓ காயின் வந்து ஒரு 5,000-4,000 காயின் நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த மாதிரி வாங்கி ஸ்டேக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதுக்கு நீங்கள் அந்த ஸ்டேக் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ நான் வேணும் அப்படின்னா நான் செக் பண்ணிவிட்டு நான் கீழே கமெண்ட் செக்ஷன்ஸில் வந்து நான் பின் பண்ணுறேன். போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோதான் நீங்கள் வந்து அந்த $25 வந்து அன்லாக் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்கான ஆன்சர்ஸை கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த crypto.com-னுடைய அந்த $25 இதுக்கான இது வந்து கீழே கொடுத்துருக்கேன் ரெஃபரல் லிங்க். வேணும் அப்படின்னா அந்த லிங்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. பட் ஆனால் நீங்கள் கட்டாயம் இந்த ஸ்டேக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதில் யூஸ்ஃபுல். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த $25 வந்து நீங்கள் அது லாக்கில் தான் இருக்கும். நீங்கள் வந்து அந்த சிஆர்ஓ காயினை வந்து நீங்கள் செல் பண்ணவோ இல்லை எதுவுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அது தவிர ஃபினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச், வசிரஸ், ஜியோடஸ், பிட் பிஎன்ஸ் இதனோட லிங்க்கெல்லாம் கீழே கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா அந்த லிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதன் மூலமாக எனக்கு சின்ன பெனிஃபிட் கிடைக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் யாருக்கேனும் ஆலைஸ் ப்ளூலேயோ அல்லது அப்டாக்லேயோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதன் மூலமாக எனக்கு வந்து சின்ன பெனிஃபிட் கிடைக்கும், உங்களுக்கும் வந்து அதனால் பெனிஃபிட் கிடைக்கும். நன்றி.